ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்கம்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, நான் அக்ரிகல்ச்சரல் இன்கமுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதோட பார்ட் டூ கண்டினியூவேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு 3 ப்ராடக்டோட அக்ரி இன்கம் எவ்வளோ, நான் அக்ரி இன்கம் எவ்வளோன்ற பர்சன்டேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 7A ரப்பர், ஓகேவா? அண்ட் அட் செக்ஷன் 7A ரூலுக்கு கீழே தான் ரப்பர் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு அக்ரி இன்கம்னால் 65% தான் நம்ம அக்ரி இன்கமாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மீதி 35% வந்து நான் அக்ரி இன்கமாக இட் கன்சிடர் லைக் அ பிஸ்னஸ் இன்கம், அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் 7B வந்துட்டு காஃபிக்காக. காஃபியில் வந்துட்டு க்ரோவிங் அண்ட் க்யூரிங்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலி க்ரோவிங்கிறது வளர்த்துறது, க்யூரிங்கிறது க்ளீன் பண்ணுறது. இந்த 2 ப்ராசஸும் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அக்ரி இன்கமாக நம்ம 75% அதுலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 25% வந்து நான் அக்ரி இன்கமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் தி சேம் டைம் ஒரே ஒரு ப்ராசஸ், ரோஸ்டிங் மட்டும் சேர்ந்து பண்ணுறோம். அதே காஃபிக்கு க்ரோவிங், க்யூரிங் அண்ட் ரோஸ்டிங் சேர்ந்து பண்ணுறோன்னா அது வந்துட்டு ஆக்சுவலாக 40% வந்து பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் ஆகிடும். 60 மட்டும்தான் வந்துட்டு அக்ரி இன்கமாக கன்சிடர் ஆகும், ஓகேவா? அண்ட் தி சேம் ப்ராசஸ் அதே மாதிரி தான் 8 செக்ஷன் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, டீக்கு வந்துட்டு 60% வந்து அக்ரி இன்கமாக கன்சிடர் பண்ணிக்கலாம், 40% வந்து நான் அக்ரி இன்கமாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் இப்போ நான் வந்துட்டு டாக்ஸபிலிட்டி மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து இன்டெரக்டாக டேக்ஸ் கால்குலேட் பண்ணுற மெத்தடுக்கு போய் தான் மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் சொன்னேன். அது வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவல், ஏஓபி, பிஓஐ, ஹெச்இஎஃப் அண்ட் ஏஜேபி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். நம்ம போடுற கால்குலேஷன்ஸும் சரி, மோஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் மோஸ்ட்லி காமனாக இருக்கும். பட் இந்த கேஸில் யூ ஹாவ் டு வேக் அப். இந்த இடத்துல வந்துட்டு ஏஜேபி வந்து வராது, ஓகேவா? ஏஜேபிக்கு வந்து இந்த மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் வராது. அண்ட் இந்த மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் போடுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட்னா, சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டெப் 1 மெத்தட். ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோன்னா, அக்ரி இன்கம் ப்ளஸ் டோட்டல் இன்கம் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும் இல்லையா? அந்த டோட்டலை வந்துட்டு நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் ஸ்டெப் 2. அதே மாதிரி ஸ்டெப் 3 வந்துட்டு அக்ரி இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் போடுவோம். அந்த பேசிக் எக்ஸம்ஷனும் அக்ரி இன்கம் ஆட் பண்ண ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு டேக்ஸ் போட்டோன்னா அது ஸ்டெப் 4. அதே மாதிரி இப்போ ஸ்டெப் 5 என்ன பண்ணுவோம்னா, நம்ம இங்கே ஒரு டோட்டல் டேக்ஸ் கண்டுபிடிச்சி இல்லையா, அந்த டோட்டல் டேக்ஸையும் இங்கே ஒரு டோட்டல் டேக்ஸ் கண்டுபிடிச்சி இல்லையா, அந்த டோட்டல் டேக்ஸையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது கிராஸ் டேக்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான், சர்சார்ஜ், மார்ஜின் ரிலீஃபு, அந்த மாதிரி எப்பயும் போடுற ப்ராசஸ் தான். பட் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அக்ரி மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் நம்ம யார் யாருக்கெல்லாம் போட முடியும்னா, 2 கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஒருத்தருக்கு மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணுறீங்க, அக்ரி இன்கம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டாக்ஸபிள்லேருந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு 2 கண்டிஷன் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு அக்ரி இன்கம் வந்து மோர் தென் 5000க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி நான் அக்ரி இன்கம் வந்துட்டு உங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட அதிகமாக இருக்கணும், பேஸ்ட் ஆன் த ஏஜ். இப்போ எனக்கு 60 கிலோ இருக்குது அப்படின்னா, நான் வந்துட்டு 2,50,000க்குள்ளே 2,50,000க்கு மேலே வந்துட்டு என்னோடய அக்ரி இன்கம் இருக்கணும், நான் அக்ரி இன்கம் இருக்கணும். அக்ரி இன்கம் வந்து 5,000 மேலே இருக்கணும், இட்ஸ் பேஸ். இது வந்து ரெண்டுமே காமன், ரெண்டுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் நம்மளால் போட முடியும். இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அக்ரி இன்கமும் டோட்டல் இன்கமையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுறோம். அக்ரி இன்கமையும் பேசிக் எக்ஸம்ஷன் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுறோம். இது இந்த கிராஸ் டேக்ஸுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டேக்ஸ்லேருந்து 2வது கண்டுபிடிச்ச டேக்ஸை மைனஸ் பண்ணால் நம்ம கிடைக்கிறது கிராஸ் டேக்ஸு, ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் இன்கம் அக்ரி இன்கம் வந்துட்டு 1 லேக் கொடுத்துருக்காங்க, டோட்டல் இன்கம் 5,25,000 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்க்கணும், ஆக்சுவலாக அக்ரி இன்கம் என்ன சொல்லியிருக்கேன், 5,000க்கு மேலே இருக்கணும், இங்கே 1 லேக் இருக்குது, ஸோ இட்ஸ் சாட்டிஸ்ஃபை. டோட்டல் இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷனை விட அதிகமாக இருக்கணுமா? இங்கே டோட்டல் இன்கம் வந்துட்டு ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 52. அப்போனா ஒரு பிலோ 60 அப்படின்னா அவருக்கு வந்துட்டு பேசிக் எக்ஸம்ஷன் வந்து 2,50,000, ரைட்டா? 2,50,000க்கு மேலே இருக்கணும், டோட்டல் இன்கம் இருக்குது, 5,25,000 இருக்குது, ஸோ இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நம்ம இவங்களுக்கு மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் ஷியூராக நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம்.
அதுக்கு ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த கல்குலேஷன் ஆஃப் நெட் டேக்ஸ் லாபிலிட்டி அண்டர் த மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன். என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி கல்குலேஷன் ஆஃப்னு போட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட பேரை போட்டுரும், டேஷ் ஸோ அண்ட் ஸோ தட் இஸ் எல்லாத்துலேயும் அது ஹெட்டிங் அதே தான் திரும்ப திரும்ப போட போகிறோம். அண்ட் ஸ்டெப் ஒன் வந்து முதல்ல சொன்ன மாதிரி அக்ரி இன்கம் ப்ளஸ் டோட்டல் இன்கம். இங்கே அக்ரி இன்கம் 1 lakh ப்ளஸ் 5 lakh 25,000, ரெண்டு இயர் பண்ணால் 6 lakh 25,000. டேக்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு டேக்ஸ் இந்த 6 lakh 25,000 டேக்ஸ் போடுறோம் ஓகேவா. ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான் 6 lakh 25,000 மைனஸ் 5 lakhs இன்டூ 20% ப்ளஸ் 12,500 போட்டோம்னா நமக்கு 37,500 கிடைக்கும். அதே மாதிரி அக்ரி இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் போட்டு அதுக்கு நமக்கு 3 lakh 50,000 கிடைக்குது. அந்த 3 lakh 50,000 டேக்ஸ் போட்டோம்னா 5,000 கிடைக்குது. இப்போ கிராஸ் டேக்ஸ் எப்படி போடுவோம், 37,500 மைனஸ் 5,000 போட்டோம்னா 32,500 கிராஸ் டேக்ஸ் கிடைச்சிச்சு ஓகேவா. இதில் என்ன ஒரு மெத்தட் நம்ம இன்டெரக்டாக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம இங்கே நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்மளோட அக்ரி இன்கமும் சரி டோட்டல் இன்கமும் சரி நம்மளோட அக்ரி இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷனை விட தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே பேசிக் ரூல்ஸ் ஓகேவா. அதனால தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அக்ரி இன்கம் ப்ளஸ் டோட்டல் இன்கம் அதுலேருந்து அக்ரி இன்கம் மைனஸ் அதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம் அக்ரி இன்கம்லையும் பேசிக் எக்ஸம்ஷனையும் ஓகேவா. தட் இஸ் ஈஸியஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் வந்துட்டு இது மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன். இது ஒரு சின்ன ஸ்டெப் இல்லை. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்மில் வந்துட்டு ஒரு 5 heads ஆஃப் இன்கம் அந்த சேலரி ஃபஸ்ட்டு சம் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா டேக்ஸில், இந்த மாதிரி சேலரியில் வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஐ மீன் சேலரின்னு சொல்கிறேன் ஐம் சாரி, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கும் போது சொல்கிறாங்க இல்லையா 5 heads டேலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சம் ஃபுல் செட் போடுவோம் இல்லையா, அப்படி நெட் டேக்ஸ் லாபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன ஸ்டெப்பாக நமக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஏஜ் வந்து நோட்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அந்த கேல்குலேஷன் கிராஸ் டேக்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். மற்றபடிக்கு எல்லாமே இட்ஸ் ஈஸியஸ்ட் மெத்தட், நம்ம ஈஸியாக போடலாம் ஓகேவா. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு செக்ஷன் பார்த்தோம் இல்லையா 7A, 7B, and 8 பார்த்தோம் இல்லையா, அந்த இதுக்கு ஒரு சம் புக்கில் இருக்குது. அந்த சம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. நம்ம அதை ரப்பர்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த ரப்பருக்கு இப்போ 7 lakh 50,000 இருக்குன்னா அந்த 7 lakh 50,000 நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவோம், 7A ரப்பர், ரப்பருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 65 and 35 ரைட், 65 and 35% நம்ம இங்கே போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அதை பிரித்து போடுறோம் அவ்வளோதான். சேம் ப்ராசஸ் அதே மாதிரி மற்ற சம்ஸ்க்கும் ஓகேவா. அண்ட் இதில் புதுசாக ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன பண்ணுவோன்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் சரி ஓகேங்க நான் விளைய வச்சுட்டேன் என்னோடய கம்பெனி என்னோடய லேண்ட்லேருந்து நான் விதை போட்டு செடி வளர்த்தி நான் விளைய வச்சுட்டேன், பட் ஆனால் அதை வந்து என்னோடய கம்பெனிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கால்குலேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்ரி இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் அக்ரி இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அக்ரி இன்கம்ங்கிறது மார்க்கெட் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஓகேவா. அதை வந்து மார்க்கெட் வேல்யூ எவ்வளோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை மைனஸ் பண்ணிவிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது அக்ரி இன்கம் ஓகேவா. நான் அக்ரி இன்கம்ன்றது எப்படி கிடைக்கும்னா, அதாவது செல்லிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வேல்யூ மைனஸ் பண்ணும், காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கை மைனஸ் பண்ணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இது மூணையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது நான் அக்ரி இன்கம் ஓகேவா. அக்ரி இன்கம்க்கும் நான் அக்ரி இன்கம்க்கும் இதுதான் ப்ராசஸ். இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன சம் கொடுப்பாங்க, அதை வந்துட்டு நம்ம அதை வந்து எவ்வளோ அக்ரி இன்கம் எவ்வளோ நான் அக்ரி இன்கம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இப்போ புக்கில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலி எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சாப்டராக இருந்தாலும் சரி புக்கில் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு புக்கில் வந்துட்டு என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சம்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அவ்வளோ சம்மி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா ஒரு ஃபார்மெட் ஒரு செட்டப் ஃபார்மெட் வச்சுக்கோங்க. இப்போ அக்ரி இப்போ மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷனுக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மெட் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபார்மெட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் பிளைண்டாக ஓகேவா. அதே மாதிரி எவ்வளோ சம்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃபார்மெட்டை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருந்தால் போதும். மற்றபடிக்கு நீங்கள் இந்த ஃபார்மெட்டை போட்டு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப எவ்வளோ சம்ஸ் வேணால் கொடுத்தா நம்ம போடலாம். ஸோ அது எதுக்காக போடுறோம், அது என்ன மெத்தடு, அந்த மெத்தடோட ஃபார்மெட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டுனா போதும் ஓகேவா. என் இது வந்துட்டு புக்கில் ஆக்சுவலாக எனக்கு எப்பயுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டியூட் நான் ஒரு இன்ஸ்டியூட்
படித்தேன். அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் படிச்சுட்டு புக்கில் இருக்கிறதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ செல்ஃப் அந்த இதுக்காக பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா, பெருசாக அதில் ஒன்றும் இல்லைங்க. நம்ம என்ன நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான் திரும்ப கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு என்ன நான் பார்த்ததில் புதுசாக ஒன்று இருந்தது அப்படின்னா, இந்த ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்துட்டு இந்த லேண்டுலேருந்து தான் வந்துதான் இருக்கணும் அந்த இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதில் வந்துட்டு இதில் ரெண்டு பாயிண்ட் ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ், ஒன்று சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பேசிக் ஆப்ரேஷன்றது நீங்கள் அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான இந்த டாஸ்க் பண்ணால் தான் என்னால் வந்து அதை என்னால் விளைவிக்கவே முடியும் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அது வந்து பேசிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு துணையாக நான் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக நான் இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷன் செய்கிறேன் அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன். அதாவது அந்த கல்டிவேஷனுக்கு இது தேவைப்படலாம் தேவையில்லாமலும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது வந்து சப்சிக்வெண்ட். ஆனால் பேசிக்ங்கிறது அது இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணவே முடியும் அப்படிங்கிறது பேசிக். ஓகேவா, இது வந்துட்டு பேசிக் ஆப்ரேஷன் அண்ட் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன். இது ஒரு பாயிண்ட் ஒன்று புதுசாக இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த 7A அந்த சம் தான். அப்புறம் ஒரு சம் இருந்தது, இந்த வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம விளைவிக்கிறத வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்காக நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த சம்மில் நான் பார்த்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது சம் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக குவாய்ட் கன்ஃபியூசிங்காக இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது இட்ஸ் ஈஸியஸ்ட்னு. நான் என்ன முதல்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஆக்சுவலி அக்ரி இன்கம்க்கு என்ன சொன்னோம், மார்க்கெட் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனாக ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, 30% அண்ட் 70%னு சம் வந்து ரெண்டாக பிரிச்சுக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்கன்னா, மிஸ்டர் பீங்கிறவர் வந்துட்டு சுகர் கேன் வந்து ஐ மீன் கரும்பு வந்துட்டு ரெடி பண்ணுவார், ஐ மீன் விளை வைப்பார். அதை வந்து அவரோட சுகர் தயாரிக்கிறதுக்காக அவர் கம்பெனிக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பார் கொஞ்சம் அமௌண்ட்டு. இதில் எவ்வளோ அக்ரி இன்கம் எவ்வளோ நான் அக்ரி இன்கம் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளோட ப்ராசஸ்ஸு. ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணிப்பாங்கன்னா, 30% வந்து சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. அதோட சேல்ஸ் வேல்யூ வந்துட்டு 10 lakhs சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் 5 lakhs சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேலன்ஸ் 70% பேலன்ஸ் 70% இருக்கு இல்லையா, அதோட மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு 22 lakhs, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து 14%, 1.5% வந்து மேனுஃபேக்சரிங், 1.5 lakhs வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து 25 lakhs இருக்கும். இது வந்துட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ அக்ரி இன்கம் எவ்வளோ நான் அக்ரி இன்கம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக அக்ரி இன்கம்ன்றது வந்துட்டு இது ரெண்டுமே, அக்ரி இன்கம் வந்து நம்ம எவ்வளோ விலை வச்சோமோ அது ஃபுல்லாகவே அக்ரி இன்கம் தான். ஓகேவா, அதில் நம்ம எவ்வளோ டாக்ஸபிளாக எடுத்துக்கிறோம் எவ்வளோ நான் டாக்ஸபிளாக எடுத்துக்கிறோங்கிறது இட்ஸ் அப்போட். ஓகேவா, ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ அக்ரி இன்கம்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம விலை வச்சது எல்லாமே நம்மளோட செலவு தான். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து அக்ரி இன்கமாக 30-70 அந்த பாரபட்சம் இங்கே நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 100% நம்ம விலை வச்சுருக்கோம். ஸோ 100% நம்ம அக்ரி இன்கமாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு அதில் வந்து நம்ம பிஸ்னஸ் இன்கம் எவ்வளோன்றதை வேணால் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரி இன்கம்ன்றது 100% நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ 10 lakhs, இந்த 30%க்குண்டான மார்க்கெட் வேல்யூ வந்து 10 lakhs. அதே மாதிரி வந்துட்டு இந்த 70%க்குண்டான மார்க்கெட் வேல்யூ வந்து 22 lakhs, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ரெண்டு ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவல் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். பிஸ்னஸ் இன்கம்ன்றது வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பிஸ்னஸ் 70% இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து பிஸ்னஸ் இன்கமாக எடுத்துக்கிறோம். அதை தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சேல்ஸ் பண்ணது வந்து 25 lakhs இந்த 70% சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் பண்ணி நம்ம முதல்ல சொன்ன ப்ராசஸே தான், சேல்ஸ் மைனஸ் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டுட்டு நம்ம மைனஸ் பண்ணாலும் நமக்கு பிஸ்னஸ் இன்கம் கிடச்சிரும். ஓகேவா, இந்த சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் இருந்தது. அப்புறமேட் வந்துட்டு இது என்ன க்வெஸ்சன், இது வந்துட்டு அந்த சேம் ப்ராசஸ் அக்ரி இன்கம் வந்துட்டு இந்த 7A 7B's அந்த 8 பார்த்தோம் இல்லையா, அதில் இது ஒரு செக்ஷன் அவ்வளோதான். மற்றபடிக்கு எனக்கு இதில் ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோவா தோணலை. இது வந்துட்டு நாம் ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அந்த சம்மர் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் உட்காந்து 100 sums போட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. ஏன்னா இது ஒரு சின்ன பார்ட் அவ்வளோதான். ஆக்சுவலாக நெட் டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிற போகிறோம் ஒரு பர்சனுக்கு அப்படிங்கும்போது இது வந்து அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறது நம்ம ஃபார்மேட் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம எந்த ஒரு சம் கொடுத்தாலும் வி கேன் சால்வ் இட். ஸோ அதோட ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இதில் நாலேஜ்
நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம இதில் உட்காந்து ஒரு 100 சம் சால்வ் பண்ணும், இல்லை ஒரு 20 சம் சால்வ் பண்ணும், அந்த மாதிரி ஒரு நெசசிட்டியே கிடையாது. ஒரு 2 சம் சால்வ் பண்ணி ஒரு ஃபார்மேட் உங்களுக்குன்னு செட்டாக வச்சுக்கோங்க. எந்த சம் கொடுத்தாலும் அதை நீங்கள் அதை அப்படியே ப்ரீஃபில்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இதில் நான் ஆக்சுவலாக ஒன்று சொல்லியிருந்தேன், சாப்டர் 3 வந்துட்டு அதாவது என்னென்னலாம் டோட்டல் இன்கம்ல வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம், ரைட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்ரி இன்கம் தான் வந்து நம்ம எக்ஸெம்டட் இன்கமாக நம்ம எடுத்துப்போம். ஸோ அக்ரி இன்கம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம், இது மெத்தட் ஆஃப் அக்ரிகேஷன் போட்டு இதுதான் ஒரு சின்ன ஸ்டெப் தான், இதை தான் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். இந்த அக்ரி இன்கம் முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற எக்ஸெம்டட் இன்கம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 5 ஹெட்ஸ் நம்ம சாப்டர்ஸ் வைஸாக படிக்க போகிறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் ஆகும். அப்படி கவர் ஆகாதது நம்ம ஃபைனலாக ஒரு வீடியோவில் எக்ஸெம்டட் இன்கம்னு ஃபுல்லாக பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.